எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிடி தனு குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசா வந்த நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நெத்திலி கருவாடு வறுக்க போறோங்க. பாருங்க, எங்களுக்கு சூப்பரா நல்ல வெள்ளையாவும் இருக்கு நெத்திலி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் நெத்திலி வறுக்க போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 150 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டில் தலையெல்லாம் எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். தண்ணி இப்போ வந்து நல்லா சூட வச்சு வச்சுருக்கேங்க, கொதிக்கிற பதத்தில். அந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணி இதில் எடுத்து சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டோம்னா நம்ம அதில் இருக்கிற மண் எல்லாம் க்ளீனாக இதுவாகிடுங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி தண்ணியை சுட வச்சு சேர்த்து விடுறது. சேர்த்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் விடலாங்க அந்த தண்ணியிலே. விட்டுட்டோம்னாக்கா அது அந்த மண், அதில் இருக்கிற மண்ணெல்லாம் இதுவாகிடும். நம்ம அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம் அப்படியே. பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் இந்த கருவாட்டை என்ன பண்ணணும், இந்த இடத்துல லைட்டாக குடல் இருக்குங்க, இப்படி எடுத்துட்டோம்னா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக கழுவி எடுத்துட்டேன். பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை கழுவுனேன். ஆனால் பார்த்து கழுவுங்க, உடஞ்சிரும், சுடு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா. சூப்பராக கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து விட்டுடுறேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு காரத்துக்கு தான். உப்பு வந்து கருவாட்டில் உப்பு இருந்ததுன்னா இத்தனை வாட்டி கழுவியும், இல்லை அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு வந்து கருவாட்டில் ஈரப்பதம் இருக்கும், அதனால் நம்ம இந்த மாதிரி கலக்கிறப்பவே நல்லா மசாலாலாம் அதில் மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா உப்பு காரம் எல்லாம் நல்லா உரைச்சிரும் அதுக்குள்ளார. அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்கலாம். வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு நம்ம இதை கலந்து வச்சிட்றேன். செம்மையாக இருக்குங்க. பதமாக பண்ணுங்க, ஆனால் ரொம்ப ரஃப்பாக பண்ணிங்கன்னா கருவாடு வந்து உடஞ்சிரும். ஏன்னா இப்போ இது 3/4 வெந்த மாதிரி தான் இது சுடுதண்ணியில் நம்ம சேர்த்ததுனால. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ ஃபுல்லாக வெந்துடும். அவ்வளோதான், உப்பு காரம் அந்த டேஸ்ட்டு தான் நமக்கு சேரணும். அவ்வளோதான். அப்படி உங்களுக்கு வர வரன்னு இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது பதம், அதனால் நான் தண்ணி தெளிக்கலை. இவ்வளோதாங்க. இது அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷம் கூட வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஊறி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதை வறுத்துட்டு மொறு நெத்திலி கருவாடு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், கருவாடு வறுக்கிறதுக்கு என்ன நல்லா காஞ்சிடுச்சு. சும்மா 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து விட்டுடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஒரே ஒரு பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு உரித்து நசுக்கி வச்சுருக்கோம் நல்லா. அதை சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு நல்லா செவரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நம்ம 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா பானமாக இருக்கும். நம்ம வந்து பாருங்கள், உப்பு காரம் போட்டு வச்ச கருவாடு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவாட்டையும் அதெல்லாம் அப்படியே சேர்த்து விட்டுடலாம். ரொம்ப கிண்ட போகாதீங்க, பதமாக கிண்டுங்க, இல்லைன்னா வந்து கருவாடு வந்து உடஞ்சிடும். கருவாடு பதமாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி சேர்த்து விட்டிங்கனாலே செம்மையாக வெந்துடும் அது. அழகாக அந்த எண்ணெய் நமக்கு அது இழுக்கு இழுக்க நம்ம என்ன பண்ணலாம், வேணுன்றப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரேடியாக எண்ணெய் சேர்த்து விட்டுறாதீங்க. இப்போ எனக்கு வந்து எண்ணெய் பத்தலை, அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுறேன். அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக அதில் உறிஞ்சிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பதமாக கிண்டி விடுங்க. ரொம்ப அழுந்த கிண்டாதீங்க, உடஞ்சிரும் கருவாடு. மீன் மாதிரி தான் இதுவும் பதமாக கிண்டணும். சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். நான் ஃபுல்லு சிம்மில் தான் வச்சுருந்தேன், வச்சு ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு கருவாடு. சூப்பராக மொறுன்னு நெத்திலி கருவாடு ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோங்க.
பாருங்க இப்போ இது வந்து ஒரு மாதிரி படுக்கு படுக்குன்னு வெடிக்கும் அந்த மாதிரி வெடிக்கிற டைம்ல நம்ம எடுத்துறலாம் அதாவது நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம் அது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊத்துனதுலயே அது வந்து வெந்துரும் அதனால ஒண்ணு ரொம்ப நேரம் வந்து போட்டு இது பண்ணனும்ன்றது இல்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா வரும் வந்தா கமெண்ட் செக்ஷன்ல எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க ஓகேவா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க பை